வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 12 மாணவர்களுக்கு சற்று முன்பு வெளியான முக்கிய தகவல். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வுகள் பொறுத்த வரைக்கும் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து செப்டம்பர் 12 நீட் தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இணையவழி மூலமாக எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நீட் தேர்வில் அந்த கொஸ்டின் பேட்டர்ன் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு, அதை பற்றி இந்த வீடியோலேருந்து பார்க்கலாம். ஸோ என்ன அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் அதிரடி மாற்றம், சற்று முன்பு அறிவிப்பு. இந்த ஆண்டு நடைபெற உள்ள நீட் தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நீட் தேர்வில் பாட வாரியாக ஏ பிரிவில் 35 கேள்விகளும் பி பிரிவில் 15 கேள்விகளும் இடம்பெறும். பி பிரிவில் உள்ள 15 கேள்விகளில் ஏதேனும் 10 கேள்விகளுக்கு மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்களில் ஏபி என்ற பிரிவுகளில் கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த நீட் தேர்வு எழுதும்போது பார்த்தீங்கன்னா பிரிவு ஏ, பிரிவு பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் பாட வாரியாக ஏ பிரிவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 35 கேள்விகளும் பி பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேள்விகளும் இடம்பெறும். பி பிரிவில் உள்ள 15 கேள்விகளுக்கு ஏதேனும் 10 கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் விடையளிக்க வேண்டும். இதில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் பாடங்களில் ஏ, பி என்ற பிரிவுகளில் கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. நன்றி.